வணக்கம் மக்களே, தமிழ் சினிமா டைம்ஸுக்கு உங்களை வரவேற்கிறோம். பல மணி நேரம் படம் பார்த்து, அதுவும் புரியாத மொழியில் படம் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ரத்தின சுருக்கமாக உலக சினிமாவை உங்களுக்கு தர்றோம். சப்ஸ்கிரைப் பண்ணி சங்கத்தில் சேருங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற படம் ட்ராய். 2004 ரிலீஸ் ஆன படம். இது கிரேக்க நாட்டில் நடந்த ஒரு புகழ்பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க போர் சம்பந்தமான கதை. இவன் தாங்க படத்தோட வில்லன். இவன் தன்னுடைய நாட்டை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன நாடுகளை ஒரே சாம்ராஜ்யமாக்கி அதுக்கு மகாராஜாவாகணும்னு படை திரட்டி வந்துகிட்டு இருக்கான். அப்படி ஒரு நாட்டு மன்னன் கிட்ட டீல் பேசிட்டு இருக்கான். உன்னுடைய வீரர்கள் நேற்று வீராவேசமாக என்னோட சண்டை போட்டாங்க. இன்னைக்கு மறுபடியும் ஒரு ரத்த கலரி வேண்டாம்னு நினைக்கிறேன். அதனால உன்னோட வீரர்களில் நம்பர் ஒன் வீரனும் என்னோட வீரர்களில் ஒரு மாவீரனும் மோதி பார்க்கட்டும். உன்னுடைய ஆள் ஜெயிச்சா நான் இந்த நாட்டை விட்டு போறேன். என்னுடைய ஆள் ஜெயிச்சா எனக்கு எதுவும் வேண்டாம். உன்னுடைய வீரர்கள் எனக்காக போரில் சண்டை போட்டால் போதும்னு சொல்கிறான். அந்த நாட்டு மன்னனுக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். தன்னுடைய நம்பர் ஒன் வீரனை கூப்பிடுறான். அடே அப்பா, ராட்சச மாதிரி ஒருத்தன் வந்து நிற்கிறான். வில்லனை பார்த்து ஒரு நமட்டு சிரிப்பு சிரிக்கிறான் அந்த ராஜா. வில்லனும் அவனோட ஆளை கூப்பிடுறான். ஹார்கிலீஸ்னு கத்துறான். ஹார்கிலீஸ் உருவத்தில் சாதாரணமாக இருந்தாலும் அவ்வளவு பெரிய ஜெய்ஜாந்திக்கான வீரனை ரொம்ப சிம்பிளாக கத்திய தோள்பட்டையில் சொருகி கொண்டுடுறான். இதை பார்த்து எதிர்நாட்டு படைகள் மிரண்டு போய் நிற்கிறாங்க. தோத்த நாட்டுடைய தலைவன் தன்னுடைய நாட்டு அதிகாரத்துக்கு இணையான செங்கோலை இந்தா இதை உன் மன்னன்கிட்ட கொடுத்துருன்னு தர்றான். எனக்கு எவனும் மன்னன் இல்லை, நான் யாருக்கும் அடிமை இல்லைன்னு பஞ்சு டைலாக் பேசிட்டு கிளம்புறான். ஆர்கிலிஸ் பற்றி ஒரு சின்ன கதையை பார்ப்போம். தன்னுடைய மகன் மிகப்பெரிய வீரனாக வரணும்னு ஆர்கிலிஸ் குழந்தையாக இருக்கும்போது அவங்க அம்மா கிரேக்க கடவுளை வேண்டி புனித நீரில் ஆர்கிலிஸோட காலை கையில் பிடிச்சி தலையிலாக முக்கி எடுப்பாங்க. அதனால் ஆர்கிலிஸோட உடம்பு இரும்பு மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் அவனுடைய வீக்னஸ் அவனுடைய கணுக்கால் தான். அங்கே அடிபட்டாதான் அவன் சாவான். என்னதான் வில்லனுக்காக சண்டை போட்டு பல வெற்றிகளை கொடுத்தாலும் ஆர்கிலீஸை படை வீரர்கள் கொண்டாடுறது வில்லனுக்கு சுத்தமாக பிடிக்கல. அடுத்து ட்ராய் நகரத்தை பார்ப்போம். ட்ராய் நகரம் உயரமான மதில் சுவர்களால் கட்டப்பட்டு எதிரிகள் உள்ளே வர முடியாதபடி ரொம்ப பாதுகாப்பாக இருந்துச்சு. அதனால் ட்ராய் நாட்டை யாராலையும் ஜெயிக்க முடியல. ட்ராய்க்கும் ஸ்பார்ட்டாங்கிற நாட்டுக்கும் அமைதி பேச்சு நடத்தி சமாதான உடன்படிக்கை பண்ண ட்ராய் நாட்டோட இளவரசன் ஹெக்டரும் அவன் தம்பி பாரிஸும் வர்றாங்க. சமாதானத்துக்காக வந்த இடத்துல பாரிஸ் ஒரு படுபாதகமான வேலையை செய்கிறான். அந்த நாட்டு ராஜாவோட மனைவியை கரெக்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துடான். இது தெரிஞ்ச ஹெக்டர் ஆத்திரப்படுறான். சமாதானத்துக்கு சங்குவதி ட்ராய் நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு வந்துட்டேன்னு தம்பியை பார்த்து கத்துறான். முதல்ல தம்பி பாரிஸையும் ராணி ஹெலனாவையும் திரும்ப ஒப்படைக்க நினைக்கிறான். ஆனா தம்பி மேல இருந்த பாசத்தால மனசை மாத்திட்டு ட்ராய்க்கு வந்து சேர்றான். பார்த்தா நாட்டு மன்னன் கொதிப்படைகிறான். தன்னுடைய தம்பியான வில்லங்கிட்ட உதவி கேட்கிறான். வில்லன் ட்ராய் நாட்டோட சண்டை போட நல்ல சான்ஸ் கிடைச்சதுன்னு உடனே மிகப்பெரிய படையை திரட்டுறான். 1000 கப்பல்களில் 50,000 வீரர்களோட ட்ராயை அட்டாக் பண்ண வர்றான். ட்ராய் நாட்டில் இளவரசன் ஹெக்டரையும் பாரிஸையும் மக்கள் வரவேற்கிறாங்க. ட்ராயோடைய மன்னரும் முதல்ல பாரிஸ் பண்ண காரியத்தை நினச்சி வருத்தப்பட்டாலும் தன்னுடைய மகன் இனிமேலாவது திருந்தி ஒரு பொண்ணோட வாழ்வான்னு நினச்சி அதுக்காக எந்த ஆபத்தையும் சந்திக்க தயாராகிறார். முதல் நாள் பொருளை ஆர்கிலிஸும் அவனுடைய சின்ன படைகளும் வேகமாக செயல்பட்டு ட்ராய் நாட்டுடைய சூரிய கடவுளுக்கான கோயிலையும் சிலையையும் அட்டாக் பண்ணுறாங்க. முதல் நாள் பொருளை கடற்கரையை ரொம்ப ஈஸியாக கைப்பற்றியதால் சந்தோஷத்தில் மிதக்கிறான் வில்லன். ஆனால் எல்லாரும் ஆர்கிலிஸ் புகழ் பாடுறதை நினச்சி அவனை வெறுக்கிறான். வில்லனுக்கும் ஆர்கிலிஸுக்கும் ஒரு ஆர்குமெண்ட் நடக்குது. படை வீரர்கள் தான் போர்க்களத்தை ஜெயிக்கிறாங்க, மன்னர்கள் சும்மா வேடிக்கை தான் பார்க்குறாங்கன்னு ஆர்கிலிஸ் சொல்கிறான். இன்றைக்கி காலையில் ட்ராய் நாட்டுக்கு சொந்தமாக இருந்த கடற்கரை சாயங்காலம் எனக்கு சொந்தமாயிடுச்சு. நாளைக்கு அந்த கோட்டை வாசலை உடைப்பேன். ட்ராய் நகரத்தில் மட்டுமில்ல எல்லா கிரேக்க நாட்டு தெருவுலையும் என்னுடைய சிலைகளை வைப்பேன். மாவீரன்னு என்னுடைய பேரை பொறிப்பேன். ஆனால் உன்ன மாதிரி சாதாரண வீரர்களோட பேர் கடற்கரையில் எழுதுன மாதிரி கொஞ்ச நேரத்தில் அலை வந்து மறைஞ்சு போயிடும். என்னுடைய பேர் 1000 வருஷங்களுக்கு இருக்கும் இல்லைன்னு சொல்கிறான். இதனால் ஆர்கிலிஸ் அப்போ இந்த போரை நீங்களே ஜெயிச்சுக்கோங்க, நாளையிலேருந்து நான் சண்டை போட மாட்டேன்னு ஒதுங்கிக்கிறான். ட்ராய் நாட்டு தளபதிகளும் மந்திரிகளும் இந்த போரை பற்றி விவாதம் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க ஒப்பீனியனை சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய படம் வந்தாலும் இந்த கோட்டையை தாண்டி வர முடியாது, நாம் ஈஸியாக ஜெயிச்சிடலாம்னு சில பேர் சொல்கிறாங்க. ஒரு சிலரோ இது தேவையில்லாத போர், பாரிஸோட கள்ளக்காதலுக்கு ஒரு நாடே சண்டை போடணுமான்னு கேட்குறாங்க. பாரிஸும் ஆமாம், எனக்காக மற்றவங்க சாகிறத நான் விரும்பலை, நாளைக்கு அந்த நாட்டு மன்னனுக்கும் எனக்கும் சண்டை நடக்கட்டும், யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஹெலனாவை சொந்தமாக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. மறுநாள் சண்டையில் பாரிஸால் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியல, சொதப்பிடுறான். அடி வாங்கி திரும்பி ஓடி வர்றான். இப்போது கோலத்தனமாக பயந்து ட்ராயோட மானத்தையும் வாங்குறான். ஹெக்டர் தம்பி எந்திரிச்சு சண்டை போடுன்னு சொல்கிறான். ஆனால் பாரிஸ் அண்ணன்காலை பிடிச்சி கெஞ்சிறான். ஹெக்டர் சரி சண்டை முடிஞ்சிச்சு, நீங்கள் தான் ஜெயிச்சிங்க, சண்டையை நிறுத்துங்கன்னு சொல்கிறான். ஆனால் அவன் கொல வெறியில் இருக்கான். அந்த துரோகியை கொன்னா தான் சண்டை முடியும்னு சொல்லி பாரிஸை வெட்ட கத்தியை தூக்குறான். தம்பியை காப்பாற்ற ஹெக்டர் கத்தியை உருவி வயிற்றில் சொல்லிக்கிறான். அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு வர்றாங்க. உக்கிரமான போர் நடக்குது. உயரமான கோட்டை சுவத்திலிருந்து மாறி மாறி அம்பு மழை பொழிகிறாங்க. எதிரிகளுக்கு மிகப்பெரிய சேதம். எதிரி நாட்டை சேர்ந்த இன்னொரு தளபதி
வீராவேசமா டிராய் வீரர்களை பந்தாடிட்டு இருக்கான். இதை பார்த்த ஹெக்டர் அவனோட சண்டை போடுறான், கொஞ்சம் கஷ்டப்பட்டு அவனையும் கொன்னுறான். இதனால படைகளை திரும்ப வர சொல்லி கட்டளை போடுறான் வில்லன். எதிரி படைகள் திரும்ப ஓடுறாங்க, ஓடுறவங்களையும் விடாம துரத்தி கொள்றாங்க டிராய் வீரர்கள். இன்னைக்கு டிராய் நாட்டுக்கு மிகப்பெரிய எதிரி தரப்புல பலத்த உயிர் சேதம். டிராய் நாட்டுல அடுத்த கட்ட நடவடிக்கை சம்பந்தமா ஆலோசனை கூட்டம் நடக்குது. அதுல ராஜகுரு எனக்கு ஒரு நல்ல சகுனம் தெரியுது, நாம அவங்கள உடனே அட்டாக் பண்ணா வெற்றி நிச்சயம், இது கடவுள் வாக்குன்னு சொல்றான். ஆனா ஹெக்டரோ வேண்டாம், நம்ம கோட்டைக்குள்ள இருக்கிறது தான் சேஃப்னு சொல்றோம். ஆனா மன்னரோ நேற்று ராஜகுரு சொன்ன மாதிரி நமக்கு வெற்றி கிடைச்சது, அதனால ராஜகுரு சொல்ற மாதிரி அவங்களை அட்டாக் பண்ணுவோம்னு பிடிவாதமா சொல்றாரு. டிராய் நாட்டுக்கு என்னதான் கோட்டை பாதுகாப்பா இருந்தாலும் அவங்களுடைய அளவு கடந்த தெய்வ பக்தியும் சகுனங்கள் மேலிருந்த நம்பிக்கையும் அவங்களுக்கு ஒரு வீக்னஸா இருக்கு. மறுநாள் டிராய் வீரர்கள் நைட்ல அட்டாக் பண்ணா கோட்டையை விட்டு கிளம்புறாங்க. இதை கொஞ்சம் கூட எதிரி படைகள் எதிர்பார்க்கல. இந்த திடீர் தாக்குதல அவங்க நில குழஞ்சு போறாங்க. நெருப்பு பந்துகளால அவங்களுக்கு உயிர் சேதமும் பொருட்சேதமும் ஏற்படுது. ஆர்கிலோஸோட தம்பி அண்ணனுக்கு தெரியாம ஆர்கிலிஸோட கத்தி டிரெஸ் ஹெல்மெட் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு சண்டை போடுறான். போர்ல ஹெக்டர் இவன் ஆர்கிலிஸ்ன்னு நினைச்சு கொன்னுடுறான். இந்த போர்லையும் டிராய் நாட்டுக்கு பெரிய வெற்றி கிடைச்சது. அதனால மன்னருக்கு ராஜகுரு மேல இருந்த நம்பிக்கை அதிகமாகுது. ஆனா ஹெக்டருக்கு வேற மாதிரி எண்ணங்கள் வருது. எதிர்காலத்துல என்ன நடக்கும்னு ஓரளவுக்கு யோகிக்கிறான். தன்னுடைய மனைவியை தனியா கூட்டிட்டு போய் ஒரு ரகசிய சுரங்கப்பாதையை காட்டுறான். நாளைக்கு எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா டிராய் தோத்துரும், கிரேக்க வீரர்கள் நம்ம நாட்டுல யாரையும் உயிரோட விட மாட்டாங்க, அதனால இந்த சுரங்கப்பாதை ஒரு ஆத்தங்கரைக்கு போகும், அங்கிருந்து அடாங்கிற ஒரு மலைக்கு போங்க, அவ்வளவு தூரம் கிரேக்க வீரர்கள் வரமாட்டாங்கன்னு சொல்றான். எவ்வளவு பேரை காப்பாத்த முடியுமோ அவ்வளவு பேரை காப்பாத்துன்னு சொல்றான். மறுநாள் தன் தம்பி சாவுக்கு பழிவாங்க ஆர்கிலிஸ் தன்னந்தனியா வந்து ஹெக்டரை சண்டைக்கு கூப்பிடுறான். ஹெக்டருக்கு முடிவு என்னன்னு அவன் மனசுக்கு தெரியுது. எல்லார்கிட்டையும் பிரியா விட கொடுத்துட்டு கிளம்புறான். ஆரம்பத்துல ரெண்டு பேரும் சளைக்காம சண்டை போட்டாலும் கடைசியில ஹெக்டர் இறந்து போறான். ஆனாலும் தன்னுடைய கோபம் அடங்காததால ஹெக்டரோட பாடியை தேர்ல கட்டி ஆர்கிலிஸ் இழுத்துட்டு போறான். ஹெக்டரோட அப்பா அன்னைக்கு நைட்டு யாருக்கும் தெரியாம ஆர்கிலிஸோட டென்ட்டுக்கு வர்றாரு. ஆர்கிலிஸ் கிட்ட உன்னோட அப்பாவை எனக்கு நல்லா தெரியும், அவர் சின்ன வயசுலயே இறந்துட்டாரு, ஆனாலும் அவர் ஒரு விதத்துல அதிர்ஷ்டசாலி, தன்னுடைய மகன் தன் கண்ணு முன்னாடி சாகிறத அவர் பார்க்கலன்னு சென்டிமெண்டா பேசி ஆர்கிலிஸோட மனசை மாத்தி பாடியை தன்னோட எடுத்துட்டு வந்துடுறாரு. ஆர்கிலிஸ் முதல் தடவையா தான் செஞ்ச கொலைகளை நினைச்சு கண்ணீர் விடுறான். ஈமச்சடங்குகளுக்கு 12 நாள் போர் நிறுத்தம் அறிவிக்கிறான். 12 நாள் லாக்டவுன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். சும்மா இருக்கிற வீரர்கள் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வில்லனோட ஃப்ரெண்டு படை வீரர்கள் கிட்ட பேசிட்டு இருக்கான். அதுல ஒரு படை வீரன் ஒரு குதிரையை மரக்கட்டையால செதுக்கிட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே வில்லனோட ஃப்ரெண்டுக்கு ஒரு ஐடியா வருது. ஒரு பெரிய குதிரையை மரக்கட்டையால செய்யறாங்க. 12 நாளுக்கு அப்புறம் கடற்கரையில அந்த மரக்குதிரையை தவிர யாரும் இல்லை. டிராய் நாட்டு மன்னரும் ராஜகுரு தளபதிகளும் வந்து பாக்குறாங்க. அங்க நிறைய பிணங்கள் கிடக்கு. அதை பார்க்கும்போது பிளேக் நோயால பாதிக்கப்பட்ட மாதிரி தெரியுது. அந்த குதிரை கடவுளை வேண்டி காணிக்கையா கொடுத்த மாதிரி பூஜைகள் செஞ்சிருக்கு. இதையெல்லாம் பார்த்த ராஜகுரு இந்த குதிரையை நாம கோயிலுக்கு கொண்டு போய் வைக்கணுங்கிறார். ஆனா படை தளபதியோ அவங்க எந்த நேரமும் திரும்பி வந்து அட்டாக் பண்ணலாம்னு சொல்றாரு. பாரிஸ் இதையெல்லாம் ஒரு செட்டப்பா இருக்கலாம், இந்த குதிரையை எரிச்சிடலாம்னு சொல்றான். தளபதியும் எனக்கு ஒரு பெரிய தீப்பந்தம் இருந்தா ஒட்டுமொத்த கிரேக்க நாட்டையும் தீ வச்சு எரிச்சிருவேன்னு சொல்றான். ஆனா ராஜகுருவோ குதிரையை எரிக்கிறது கடவுளை அவமானப்படுத்துற செயல், குதிரையை கொண்டு போய் கோயில வைக்கணும்னு சொல்றான். மன்னரும் அதே மாதிரி செய்ய உத்தரவிடுறாரு. போர் முடிஞ்ச சந்தோஷத்துல எல்லாரும் கொண்டாட்டத்துல மூழ்கி கவனக்குறைவா இருக்காங்க. அப்போ குதிரைக்குள்ள மறைஞ்சிருந்த வீரர்கள் ஒவ்வொருத்தரா வெளியே வந்து கோட்டை கதவை திறந்து விடுறாங்க. கோட்டை மேல ஏறி தீப்பந்தத்தை வச்சு சிக்னல் காட்டுறான் ஒரு கிரேக்க வீரன். வெளியே தயாரா இருந்த வீரர்கள் ஒட்டு மொத்தமா கோட்டைக்குள்ள வந்து டிராய் நகரத்தையே துவம்சம் பண்றாங்க. கண்ணுல பட்டவங்க எல்லாத்தையும் ஈவு இரக்கம் இல்லாம கொள்றாங்க. வீடுகளுக்கு நெருப்பு வைக்கிறாங்க. அப்போ ஆர்கிலிஸ் மேல பாரிஸ் அம்பு விடுறான். அது ஆர்கிலிஸோட வீக் பாயிண்டான கணுக்காலத்தி வெளியே வருது. மேலும் மேலும் அம்பு விட்டு ஆர்கிலிஸ் அட்டாக் பண்றான். மாவீரனா கருதப்பட்ட ஆர்கிலிஸ் மரணம் அடையறான். பாரிஸும் ஹெக்டரோட மனைவியும் தங்களால முடிஞ்ச வர ரகசிய பாதை வழியா மக்களை காப்பாத்துறாங்க. அடாங்கிற மலையை நோக்கி கூட்டிட்டு போறாங்க. இதோட இந்த படம் டிராஜடியா முடியுதுங்க. ஒரு தடவையாவது கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம் இது. டைலாக்ஸ் ரொம்ப அருமையா இருக்கும். மிஸ் பண்ணாம ஃபுல் மூவியையும் பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.